வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம், தேங்காய் பால் பிரிஞ்சி. இந்த சாதம் வந்து நம்ம ஃபுல்லா தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். அதனால இந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாப்பாடு வந்து பிரியாணி டேஸ்ட்ல இருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட முடியாத சமயங்கள்லயும் இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க கூட இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே வந்து தேங்காய் பாலையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான தேங்காய் பால் பிரிஞ்சியை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த சாதத்தை குக்கர்ல செய்ய போறோம். அதுக்கு ஒரு குக்கரை வந்து அடுப்புல வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆன உடனே இதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ அதிகமா தேவைப்படாது, அதனால கொஞ்சமா சேர்த்தா போதும். எண்ணெய் வந்து ஹீட் ஆன உடனே இதுல ரெண்டு பிரிஞ்சி இலை, நாலு ஏலக்காய், நாலு கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையுமே ஆயிலில் முழுசாக சேர்க்காம பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது ஒரு கப் வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிருக்கு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயை வந்து முழுசாக கீறாம இந்த மேலே மட்டும் லைட்டாக கீறி விடுவோம். நான் வந்து 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை போட்டு ஒரு 2 நிமிஷமாக வதக்கியிருக்கோம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து லஞ்ச் ரெசிபிஸ் நிறைய பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 தக்காளியை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நம்ம இதோட சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து மசிஞ்சு வரும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுவோம். இந்த சாதத்துக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால்லையே நம்ம செய்ய போகிறதுனால தக்காளி வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால சும்மா டேஸ்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு 1 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால நீங்களும் 1 தக்காளி சேர்த்தாவே போதுமானது. இப்போ வந்து தக்காளி ஓரளவு வெந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து குக்கரில் அடுப்பிடிச்சுக்கும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கண்டினியூஸாக இந்த ஆயிலில் 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டோட வாசம் பிடிக்காதவங்க நீங்கள் இந்த 2 ஸ்பூன் கூட தேவையில்லை, 1-1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 1-2 நிமிஷமா நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு. அதே நேரத்தில் தக்காளியும் வெந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளர்லேயே நான் 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன்.
இப்ப நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறதுனால தேங்காய் பாலோட அளவு வந்து 3 டம்ளர் தான் சேர்த்தேன். இப்ப நீங்க வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 டம்ளர் நீங்க தேங்காய் பால் சேர்க்கணும். அதே நேரத்துல நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கணும். இப்ப பால் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்போட டேஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப பாருங்க தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல நம்ம அரிசி சேர்த்துக்க போறோம். நான் ஏற்கனவே வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை சேர்க்கிறேன். அரிசி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சாதம் வந்து நம்ம தேங்காய் பால்லயே ஃபுல்லா செய்யறதுனால இந்த சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் வந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். தேங்காய் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ஆரோக்கியமே தவிர எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதனால தைரியமா இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணி செஞ்ச சாதத்தை நீங்க சாப்பிடலாம். கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மல்லித்தலைய சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர் மூடிய வச்சு மூடி இதுக்கு மேல வெயிட் போட்டுட்டு 3 விசில் வச்சு வேக விடுவோம். பாஸ்மதி ரைஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரே 1 விசில் மட்டும் வச்சு வேக விடுங்க. நீங்க சாப்பாட்டு அரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 3 விசில் வைங்க, கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க 3 விசில் வந்து கேஸ் அடங்கிடுச்சு. நம்ம மூடிய ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க நல்லா வெந்திருக்கு. அதே நேரத்துல சாதமும் பாத்தீங்கன்னா உதிரியா வந்திருக்கும். இத கரண்டியை வச்சு நீங்க வேகமா கிண்டிடக்கூடாது, மெதுவா வந்து கிண்டும் போது சாதம் உடையாம வரும். இப்ப நீங்களே பாருங்க சாதம் வந்து எந்த அளவுக்கு உதிரியா வந்திருக்குன்னு. அவ்வளவுதாங்க, சூப்பரான தேங்காய் பால் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல செய்யறது உங்களுக்கு ரொம்ப சுலபம்னு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.